பழங்குடியினரின் நலன்களை மேம்படுத்துவதில் தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் முயற்சிகளுக்கு அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய பழங்குடியினர் தேசிய ஆணையத்தின் 16வது ஆண்டு நிறுவன தின விழாவில் பேசிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா, பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் உள்ளிட்ட சிறப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கவனம் செலுத்துமாறு ஆணையத்தை கேட்டுக் கொண்டார். தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் வாய்ப்புகளின்றி வசிக்கும் பழங்குடியினரின் அரசியலமைப்பு சட்டத்தின் நன்மைகளை பற்றி எடுத்துரைப்பதோடு அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு விடுதலை அடைந்த பின்னர் பழங்குடியின மக்கள் சமூக மற்றும் பொருளாதார நன்மைகளை எந்த அளவுக்கு பெற்றுள்ளனர் என்பதை அறிய சிறப்பு ஆய்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியினருக்கான அரசு திட்டங்களின் மூலம் பயனடைந்தவர்கள் குறித்து துல்லியமான தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தினருக்கு அதிகாரம் அளிக்காமல் தேசம் வளர்ச்சிப் பாதையில் செல்ல முடியாது என்றும் அமைச்சர் அர்ஜுன் முண்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர், இணையமைச்சர் ரேணுகா சிங், ஆணையத்தின் தலைவர் நந்த் கிஷோர் சாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.